மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் அரங்கேற்றப்பட்ட கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு உதகை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 10 பேருக்கு ஆஜராகுமாறு சமன் அனுப்பிய நிலையில் நேற்று மனோஜ் என்பவர் மட்டுமே ஆஜரானார். மீதமுள்ள 9 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதனையடுத்து கொடநாடு கொலை வழக்கு ஜூன் 21 ஒத்திவைத்து உதகை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி அலுவலகத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு ரமேஷ், தேவன், ரவிக்குமார், அப்துல் காதர் உள்ளிட்ட 4 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதன்படி கொடநாடு கொலை தொடர்பாக கோவை பிஆர்எஸ் வளாகத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஓட்டுநர் ரமேஷ், அப்துல் காதர், தேவன், ரவிக்குமார் ஆகியோர் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார்கள். இவர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.